காயத்ரி ரகுராம். இந்த பேரை யாராலுமே மறக்க முடியாது. அடிக்கடி ட்ரெண்டிங்ல வரக்கூடிய ஒருத்தர். இவங்கள பற்றி இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். காயத்ரி ஏப்ரல் 23, 1984 ஆண்டு ஒரு பிராமண குடும்பத்தில் நடன கலைஞர்களான ரகுராம் மற்றும் கிரிஜா ரகுராம் ஆகிய தம்பதியருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தார். அவரது மூத்த சகோதரி சுஜா, இவரும் ஒரு முன்னணி நடன கலைஞர் மற்றும் இவரும் முன்பு நடிகையாக இருந்தவர். காயத்ரி ரகுராம் இயக்குனர் கே சுப்பிரமணியனின் கொள்ளு பேத்தி. இவரது தாய் கிரிஜா அவர்களும் நடன குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது அம்மாவான கிரிஜாவின் தங்கைகளில் இருவர் புகழ்பெற்ற நடன இயக்குநர்கள், கலா மற்றும் பிருந்தா ஆகியோர் ஆவார். காயத்ரி ரகுராம் தனது 14 வயதிலிருந்தே சினிமா துறையில் இருந்து வருகிறார். 2002 பிரபுதேவா மற்றும் பிரபு நடிப்பில் வெளியான சார்லி சாப்ளின் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். அதற்கு பிறகு ஸ்டைல், பரசுராம், விசில், விகடன் போன்ற பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். 2006 ஆகஸ்ட் மாதத்தில் கலிபோர்னியாவில் அமெரிக்க மென்பொருள் பொறியாளர் தீபக் சந்திரசேகர் என்ற வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை காயத்ரி திருமணம் செய்து கொண்டார். பிறகு டிசம்பர் 2006 தமிழ்நாட்டில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தினர். அதில் பல தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். 2008 தீபக் மற்றும் அவரது பெற்றோர்கள் தன்னை கொடுமை செய்ததாக கூறி அதன் அடிப்படையில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் காயத்ரி ரகுராம். பின்னர் 2010 விவாகரத்து வழங்கப்பட்டது. பிஜேபி தலைவர் அமித்ஷா முன்னிலையில் 2014 கட்சியில் சேர்ந்தார். நவம்பர் 2015 காயத்ரி தமிழ்நாட்டில் கலைகளுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற காயத்ரிக்கு 2017 மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். பிக் பாஸ் வீட்டில் அவரது செயல்பாடுகளுக்காக அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். 2018 காயத்ரி குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக சர்ச்சையில் சிக்கிய போது பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காயத்ரி ரகுராமிடமிருந்து விலகிக் கொண்டார். இது குறித்து தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசிய போது காயத்ரி ரகுராம் பாஜகவிலேயே இல்லை என்று பதிலளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த காயத்ரி தமிழிசையை பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்கினால்தான் கட்சி முன்னேறும் என்று கருத்து தெரிவித்தார். காயத்ரி ரகுராமின் இந்த கருத்துக்கு இணையத்தில் கண்டனங்கள் குவிந்தன. காயத்ரி ரகுராம் ஜூலை 2020 தமிழ்நாடு பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில தலைவராக பிப்ரவரி 2022 காயத்ரி தனது பிரிவின் சில நிர்வாகிகளை நீக்கிவிட்டு கட்சித் தலைவர் அண்ணாமலையின் அனுமதியின்றி அவர்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகளை நியமித்து உத்தரவிட்டார். காயத்ரி ரகுராமின் தன்னிச்சையான இந்த செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் காயத்ரியின் அறிவிப்பு செல்லாது என்றும் பழைய நிர்வாகிகளே தொடர்வார்கள் என்றும் அண்ணாமலை உத்தரவிட்டார். அக்டோபர் 26, 2020 அன்று விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் மீதான சர்ச்சை தொடர்பாக தொடர்ச்சியான ட்வீட்களை வெளியிட்ட பிறகு ட்விட்டரின் விதிகளை மீறியதற்காக சமூக ஊடக தளமான ட்விட்டரில் இருந்து காயத்ரி ரகுராம் நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டார். 2022 காயத்ரி ரகுராம் பாஜகவின் சிறுபான்மை மோர்ச்சா தலைவர் டெய்சி சரண் மீது அக்கட்சியின் ஓபிசி மாநில தலைவர் சூர்யா சிவா கொலை மிரட்டல் விடுத்ததை கண்டித்து அக்கட்சியின் மாநில தலைவர் கே அண்ணாமலை சூர்யா சிவாவுக்கு பதவி வழங்கியதாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி சூர்யா சிவா மற்றும் டெய்சி சரண் ஆடியோ கசிவு தொடர்பான சில சர்ச்சைகள் காரணமாக காயத்ரி ரகுராம் நவம்பர் 2022 கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கட்சியின் பெயரை கெடுக்கும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டதால் காயத்ரி ரகுராமுடன் எந்த தொடர்பையும் கட்சி ஆட்கள் தவிர்க்கும்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது.